மாத்தி யோசிச்சேங்க செம்மறி ஆடு வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி பி நந்தகுமார் இவர் நாமக்கல் மாவட்டம் மாடகாசம்பட்டி கிராம விவசாயி ஆவார் வங்கியில் பணியாற்றி வேளாண்மையில் கொண்ட ஈடுபாடு காரணமாக விருப்ப ஓய்வு பெற்று வேளாண்மையில் ஈடுபட்டும் அதில் உபத்தொழில் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் வழிகாட்டுதலின் பேரில் லாபகரமான முறையில் செம்மறி ஆடுகள் வளர்த்து வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது து பேசிக்கலி விவசாய குடும்பம் எனக்கு விவசாயத்து மேலே இருக்க ஆர்வம் எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து இருந்ததுனால கொல்லிமலையில் ஒரு பத்து ஏக்கரா நிலம் வாங்கி இருந்தது ஆரம்பத்தில் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆகுதுங்க வாங்கி அதை பார்த்துட்டு இருப்பேன் லீவ்னால போய் பார்த்துட்டு என் ஒய்ஃபோட ஹெல்ப்னால பார்த்துட்டு இருந்தோம் விஆர்எஸ் வந்த இப்போ முழு டைமில் இது பண்ணிடுறேன் வெறும் விவசாயத்தை மட்டும் இது பண்ணாமல் தொழிலாக இந்த கால்நடை இதை இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் கேவி கேவுக்கு போயிருந்தேனுங்க நாமக்கல் கேவி கேவுக்கு போயிருந்தேன் செம்மறியாடை வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான டெக்னிக்கல் நோவோ எல்லாமே அவர் சொல்லிக் கொடுத்தாருங்க அதுபடி நான் வந்து பண்ணி இப்போ வந்து இது ஆரம்பிச்சிருக்கேன் இது தோட்டம் என்னோடய அத்தையோட தோட்டம் அதனால் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு இதை நான் பார்த்துட்ருக்கேன் முதல்ல ஆரம்பத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஃபீமேலும் ஒரு மேல் மட்டும்தான் விற்று ஆரம்பித்தேங்க மேல் வந்து ஒரு டாக்டர் சார் அங்கே கேவி கேலந்து கொடுத்தாங்க ஒரு கலப்பினா இது கொடுத்தாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சொன்னாங்கன்னா ஒரு பத்து அடை எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கினங்க அவ்வளோதான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டு இது கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு வருஷம் முடிய போகுதுங்க நான் ஆரம்பித்து இந்த ரெண்டு வருஷத்தில் ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு சிக்ஸ் அறுபது இல்லைன்னா அறுபத்தி ரெண்டு குட்டி பக்கத்தில் மாற்றியிருக்கோங்க நான் வந்து எல்லாம் கெடா குட்டி மட்டும் தான் நான் விற்கிறேன் எல்லாம் அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிறேன் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னு இது இப்படி ஓரளவுக்கு நல்லாயிருக்கு டாக்டரோட அட்வைஸ் படி மூணு மாதத்துக்கு வர குடல் புழு நீக்கம் அப்புறம் வந்து அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இது அரெப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஊசி எல்லாமே டாக்டரோட அட்வைஸ் படி நான் செஞ்சிகிட்டு இருக்கேனுங்க இந்த இதில் வந்து இப்போ தீவனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தீவன புல் கொஞ்சம் போட்டு வச்சுருக்குறோம் அப்புறம் மழை காலங்களில் தட்டு இதெல்லாம் போட்டு எடுத்து எடுத்துக்கிறோம் அதை வந்து அப்புறம் கடலை கொடி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறோம் கொஞ்சம் 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 போட்டு இது பண்ணிக்கிறோம் எல்லாத்தோட கலப்பு தீவனம் கொடுக்குறோம் நாங்கள் தீவனம் ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் ஒரு நாளைக்கு கிடைக்கிற மாதிரி கொடுத்துட்றோம் பத்து மொத்தாவது கொஞ்சம் தவிடு கொஞ்சம் புண்ணாக்கு கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணிக்கிறோம் கூடிய மட்டும் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணாமல் எவ்வளோ கம்மியாக பண்ண முடியும் எவ்வளோ அதிகமாக லாபம் இது பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம் இதில் வந்து இப்போ குச்சிக்கிழங்கினோடய இது இப்போது அடிஷ்னலாக இது கொடுத்துட்ருக்கோம் அந்த மாவுன்னா கொஞ்சம் ரொம்ப சீப்பாக இருக்கும் அது கொடுத்துட்ருக்குறோம் அதனால் குட்டி நல்லாயிருக்கு இப்போ இதில் வந்து டாக்டர் அட்வைஸ் படி நான் என்ன அந்த நாரின்னு சொல்லி ஒரு வெரைட்டி வந்திருக்குங்க அந்த கெடாயை வந்து வாங்கி நம்ம நாட்டு இதோட கிராஸ் பண்ணோன்னே அது போடுற குட்டிகள் மறுபடியும் ஃபர்தராக இது பண்ணுறப்போ அது என்ன ஆனால் ரெண்டு ரெண்டு குட்டி போட்டுக்குதுங்க அது இப்போ ஒன்று ஆக்சுவலாக இப்போவே பார்த்திங்கன்னா நாட்டுத்துலேயே ரெண்டு போடுறது அது இல்லாமல் அது போடுறது இப்போ ரெண்டு வருஷங்கிறப்ப அந்த குட்டியும் குட்டி போட ஆரம்பிச்சிருச்சு அதில் ரெண்டு ரெண்டு குட்டி போடுற மாதிரி வந்துட்டுருக்காங்க நிறையா ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வெறு பெருகிறது வந்து சீக்கிரமாக பெருகுது அண்ட் மோரோவர் டாக்ட்ரனோட அட்வைஸ் படி அந்த கரெக்டான சமயத்தில் ஊசி போடுறது எல்லாம் போகிறதுனா குட்டிகளோட இறப்பு கம்மியாகுதுங்க அதனால் நமக்கு வந்து லாபம் கொஞ்சம் நல்லா வருது இது இது இப்போ இது இல்லாமல் ஒரு இது ஆரம்பிக்கிறப்போ என்ன ஒன்றா முதல்ல வந்து நான் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டேன் சார் ஏன்னா நம்மளே மீறி ஏதாச்சும் ஏதாச்சுன்னா இழப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதில் ஆரம்பத்தில் போடுற பணம் வந்து நமக்கு வந்து அது பேங்க்கில் போடுற டெபாசிட் மாதிரி தான் பயப்படவே வேண்டியதில்லை அதை விட தைரியமாக கொஞ்சம் நல்லா பணம் வர மாதிரியே வந்துடுதுங்க ஏன்னா இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு இது வரைக்கும் ரெண்டு ஆடு இறந்து போச்சுங்க ஏன்னா டாக்டர்னோட இது நான் கேட்கறதுக்கு நானும் கொஞ்சம் விவரம் போயிட்டு ஒரு இதாக இருந்ததுனால சரியாக கவனிக்க முடியாமல் ரெண்டு ஆடு இறந்து போச்சு அந்த ரெண்டு ஆடும் நான் டாக்டர்கிட்ட சொல்லி அப்புறம் பேங்க்கில் சொல்லி அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி இது பண்ணி அந்த ரெண்டு ஆட்டுக்கும் உண்டான தொகை வந்துருச்சு ஒரு பண்ணையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இன்சூரன்ஸுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு அடுத்தது ஆரம்பித்தா சேஃப் நமக்கு வந்து ஜ இதாக இருக்கணும் ஏன்னா நம்ம பண்ணுறதே வந்து ஏதோ ஒரு நாளுக்காக சம்பாதிக்கலாம் நல்ல நேர்மையான இதில் பண்ணலாங்கிறப்போ இழப்பு வந்துன்னா நம்ம வந்து தாங்கி கூடிய மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ஒரு பிரச்சனை இல்லைங்க இது வந்து என்னோடய இது உதாரணத்துக்கு என்னோடய பேங்கிங் டைமில் சொல்ல போனால் ஏடிஎம் மாதிரி டைம் மணி எப்போ வேணாலும் உங்களுக்கு திடீர்னு பணம் தேவைப்படுதுன்னா உடனே ஒரு நாலு குட்டி இது பண்ணி பணம் இது பண்ணலாம் சேர்த்து பண்ணுற மாதிரினா அது கொஞ்சம் இதாக வரும் நாங்கள் வந்து குட்டி விற்கிறது வந்து வெயிட் போட்டு கொடுத்துறாங்க கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் டு டூ டுவெண்ட்டி இரநூறு இரநூத்தி இருபது ரூபாலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்குமே போகுது பண்டிகை காலங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா நிறையாவே போகும் முன்னாலே சொல்லி வச்சு இது பண்ணிடுறாங்க இதை பொறுத்த வரைக்கும் வெள்ள செம்மிழியாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பயமும் வேண்டியதில்லை அதுக்கு செய்ய வேண்டியதே செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டான முறையில் நம்ம செஞ்சிட்டோம்னா செய்யவே வேண்டியதில்லை பயப்படவே வேண்டியதில்லை மொ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா செம்மறியாட்டு வேலைப்போ தைரியமாக பண்ணலாம் என்னை மாதிரி இப்போ நான்லாம் பேங்க்கில் இருந்துட்டு என்னோடய ஓய்வு காலத்தை நல்லபடியாக கழிக்கணுங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் சார் இது இது வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லாபகரமான நல்ல தொழில்ங்க மேலும் விவரம் பெற விவசாயி பி நந்தகுமார் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து இரண்டு 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 ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்